தனியார் பால் நிறுவனங்கள் விலை உயர்த்துவதற்கு பால் முகவர்கள் சங்கம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த விலை உயர்வு மூலம் அமைச்சரும் ஆதாயம் அடைவதாக அவர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர். தமிழகத்தில் முன்னணி தனியார் பால் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஹெரிடேஜ், ஜெர்சி, ஆரோக்கியா உள்ளிட்ட முன்னணி தனியார் பால் நிறுவனங்கள் நடப்பாண்டில் 4வது முறையாக லிட்டருக்கு 2 ரூபாய் விலை உயர்த்துவதாக ஒரு தன்னிச்சையான ஒரு சுற்றறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விற்பனை விலை உயர்வுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, பால் கொள்முதல் விலை உயர்வு இல்லாத காலகட்டத்தில் தேவையில்லாமல் இந்த விற்பனை விலை உயர்வை பொதுமக்கள் மீது திணிக்கிறாங்க. ஆவினுடைய விற்பனை படுபாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆவின் பால் கொள்முதலை மேல்மட்டத்திலிருந்து குறைக்க சொல்லியும் ஆவின் பால் விற்பனையை குறைக்க சொல்லியும் அதிகாரிகள் மட்டத்தில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தனியார் பால் நிறுவனங்களுடைய விற்பனை விலை உயர்த்தி அதன் மூலமாக அமைச்சருக்கு ஆதாயம் அடைய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக தனியார் பால் நிறுவனங்கள் நடப்பு ஆண்டில் மட்டும் 4வது முறையாக விலையை உயர்த்துகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் முன்னணி தனியார் பால் நிறுவனங்களாக இருக்கக்கூடிய ஹெரிடேஜ், ஜெர்சி, ஆரோக்கியா உள்ளிட்ட முன்னணி தனியார் பால் நிறுவனங்கள் நடப்பாண்டில் 4வது முறையாக லிட்டருக்கு 2 ரூபாய் விலை உயர்த்துவதாக ஒரு தன்னிச்சையான ஒரு சுற்றறிக்கை மூலமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விற்பனை விலை உயர்வுக்கு எங்களுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்க சார்பில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, பால் கொள்முதல் விலை உயர்வு இல்லாத காலகட்டத்தில் தேவையில்லாமல் இந்த விற்பனை விலை உயர்வை பொதுமக்கள் மீது திணிக்கிறாங்க. ஆவினுடைய விற்பனை படுபாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆவின் பால் கொள்முதலை மேல்மட்டத்திலிருந்து குறைக்க சொல்லியும் ஆவின் பால் விற்பனையை குறைக்க சொல்லியும் அதிகாரிகள் மட்டத்தில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தனியார் பால் நிறுவனங்களுடைய விற்பனை விலை உயர்த்தி அதன் மூலமாக அமைச்சருக்கு ஆதாயம் அடைய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக தனியார் பால் நிறுவனங்கள் நடப்பு ஆண்டில் மட்டும் 4வது முறையாக விலையை உயர்த்துகிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஆவின் இணையம் என்று சொல்லக்கூடிய சென்னை மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு ஒன்றியங்களில் WST என்று சொல்லக்கூடிய மொத்த விற்பனையாளர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, பால்வளத்துறை அமைச்சர் எந்த ஆட்சியில் இருந்தாலும் சரி பால்வளத்துறை அமைச்சரோடு ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்தி கொண்டு 500,000 ரூபாய் வந்து லஞ்சமாக கொடுத்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. தற்போதைய அமைச்சருக்கு கூட சென்னையில் இருக்கக்கூடிய மொத்த விநியோகஸ்தர்கள் மாதம் 30,00,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் கொடுப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு, அவங்களுடைய உரிமத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக. அப்போது ஆவின லஞ்சம் ஊழல் முறைகேடுகளுக்கு காரணகர்த்தாவாக இருப்பது இந்த WST என்று சொல்லக்கூடிய மொத்த விநியோகஸ்தர்கள் தான். அவர்களுடைய உரிமத்தை ரத்து செய்துவிட்டு மற்ற ஒன்றியங்களில் இருப்பது போல பால் முகவர்களுக்கு நேரடியான வர்த்தக தொடர்புகளை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பால்வளத்துறை அமைச்சர் சொன்னது போல ஒருவேளை தனியார் பால் நிறுவனம் வரன்முறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என்றால் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அதற்கான சிறப்பு தீர்மானத்தை இயற்றி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மாநில அரசின் உரிமையை காப்பாற்ற வேண்டும், அதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் எங்களது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.